بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து சுமார் 28 உயிரினங்களை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அதிலே சில முக்கியத்துவமான உயிரினங்களை சில சூராக்களுக்கு பெயராகவும் வைத்திருக்கிறான். நேற்றைக்கு தினத்திலே உங்களுக்கு சொன்ன சூரத்து நஹல் தேனியினுடைய சூரா, சூராவுக்கு பேரே தேனி என்று வைத்திருக்கிறான். அதுபோன்று இன்றைக்கு அல்லாஹு தஆலா ஒரு சூராவுக்கு பெயர் வைத்திருக்கிறான், சூரத்து அன்கபூத், சிலந்தி சூரா என்று சூராவுக்கு பெயர் வச்சிருக்கான். அல்லாஹ் சிலந்தி பூச்சியை பற்றியும் சிலந்தியினுடைய வலைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அந்த சூராவிலே ஒரு சில பகுதிகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதல்ல அது சொல்லப்படக்கூடிய ஆயத்து என்னங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டிடுறேன். சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், மசலுல்லதீன தஹது மின்தூனில்லாஹி அவுலியாக க மசலில் அன்கபூத், அன்கபூத்னா சிலந்தி, அன்கபூத் இத்தகத்து பைத்தன் வ இன்ன அவுகனல் பைத்தில் பைத்து அன்கபூத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எதுக்கு சொல்கிறான்னா, இதை சிலர்கள் அல்லாஹுவை தவிர சிலைகளை தனக்கு தெய்வங்களாக அவர் மதிக்கிறார்கள். அல்லாவை தவிர அல்லாவை விட்டுட்டு, அல்லாட்ட கேட்கறத விட்டுட்டு, அல்லாவை வணங்குறத விட்டுட்டு சிலைகளை அவர்கள் சிலைகள் நமக்கு எல்லாமே செய்யும் சொல்லி அதை தெய்வமா மதிக்கிறாங்க, கடவுளாக பார்க்கிறாங்க. இப்படி சிலைகள் இடத்திலே கேட்கக்கூடியவர்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்னன்னா அன்கபூத், சிலந்திக்கு உதாரணம் ஒன்று, சிலந்தி வலையை போன்று. அந்த சிலந்தி பூச்சி என்ன செய்ய தெரியுமா, ஒரு வலையை கட்டுது, இத்தகத்து பைத்தா ஒரு வலையை கட்டுது. ஆனா இன்ன பைத்தல் இன்ன அவுகனல் புயூத்தில் பைத்தல் அன்கபூத், உலகத்தினுடைய வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடு எதுன்னா, மனுஷன் கட்டுற வீடு, உயிரினங்கள் கட்டுற வீடு, பறவைகள் கட்டுற வீடு, பூச்சிகள் கட்டுற வீடு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வீடுகளிலும் ரொம்ப ரொம்ப பலகீனமான வீடுன்னு சொன்னா அந்த பைத்தல் அன்கபூத், இந்த சிலந்தி பூச்சி கட்டக்கூடிய சிலந்தி வலைதான், சிலந்தியினுடைய கூடு தான், அதனுடைய வீடு தான் என்று அல்லாஹு தஆலா தன் அருள்மறைகளை சொல்லி காட்டி என்ன உதாரணம் சொல்ல வருகிறானா, நீங்க போய் உங்க கடவுள்கிட்ட கேட்குறீங்க, என்ன செய்றீங்க, ஒரு கடவுளை நீங்களே உருவாக்குறீங்க, அதை கல்லுல செய்றீங்க, அந்த உங்களுடைய தெய்வத்தை கல்லுல செய்றீங்க, உங்களுடைய தெய்வத்தை மண்ணுல செய்றீங்க, அல்லது பளிங்கு சிலையில செய்றீங்க, பழங்கள்ல செய்றீங்க, இப்படி விதவிதமான முறையில் உங்களுடைய தெய்வங்களை நீங்களே செஞ்சுக்கிறீங்க, நீங்களே செஞ்சுட்டு அதை கோயிலில் போய் கொண்டு போய் வச்சு அதை நீங்களே பெரிய தெய்வமாக நினச்சி அவங்கள்ட்ட கேட்குறீங்க, அவங்க தேவையை ஃபுல்லாக அவங்கள்ட்ட கேட்குறீங்க. இது எதை மாதிரி இருக்குன்னா சிலந்தி வர மாதிரி, சிலந்தி கூடு கட்டினோடனே அந்த சிலந்தி பூச்சி என்ன நினைக்கும்னா, தான் ஒரு பெரிய மாளிகை கட்டியதாக நினைக்குமா, சிலந்தி பூச்சி தான் ஒரு பெரிய மாளிகை கட்டிட்டேன் அப்படின்னு நினைக்குமா. ஆனால் உலகத்திலேயே மோசமான வீடு பலகீனமான வீடு எதுன்னா அந்த சிலந்தி பூச்சி வீடா, அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணுமா, போய் கையாலாம் கட்ட வேண்டாம், தூரத்துல இருந்து பூணு ஊதினாலே அழிந்து போகும் அளவுக்கு பலகீனமான ஒரு பூச்சியும் பலகீனமான ஒரு வீடும் தான் சிலந்தி பூச்சியினுடைய வீடு. அதே வார்த்தை நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, அவங்கள்ட்ட போய் நீ கேட்கறதுனால உங்க தெய்வத்தை நீங்களே வடித்த அந்த தெய்வங்கள்ட்ட கேட்கறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த சிலந்தி பூச்சியை உதாரணம் காட்டி அல்லாஹு தஆலா தன்னுடைய சக்தியையும் அதனுடைய பலகீனத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும். ஆக சிலந்தி பூச்சியை பற்றி சூரத்துல் அன்கபூத் என்று ஒரு தனி சூறாவை சிறப்பித்து சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சின்ன சில விஷயங்களை இதில் சொல்றான். இத்தகதத்து பைத்தா, அந்த சிலந்தி பூச்சியுடைய வீடை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லலாம் தெரியுமா, அது ஒரு அழகான வீட்டை கட்டுதுங்கிறான், வீடு பலகீனமானது தான் ஆனால் அது கெட்டக்கூடிய நேர்த்தி இருக்குதே அது அற்புதமானது என்று குர்ஆன் சொல்லுது. சிலந்தி பூச்சி வீடு அற்புதமானதுன்னு சொல்லுது. அதை நம்ம கொஞ்சம் எடுத்து சிந்தித்து பார்த்தால், சிந்தித்து பார்க்கிற நேரத்தில் சிலந்தி வலை எவ்வளவு அற்புதமானது என்பது நமக்கு சில விஷயங்களே சொல்லி சில விஷயங்கள் நமக்கு தெரியும். என்ன, முதல்ல உலகத்தில் மனிதர்கள் வீடு கட்டுறாமா இல்லையா, மனிதர்கள்லையே அழகழகான டிசைன் பண்ணி இன்ஜினியர் இருக்காங்களே இல்லையா, மனிதர்களில் வீடு கட்டக்கூடிய டிசைன் அமைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அழகிய டிசைனோடு வேலைப்பாடோடு வீடு கட்டக்கூடிய ஒரே இனம் என்னென்னா சிலந்தி பூச்சி தான். மனுஷனுக்கு அடுத்தாக்க டிசைன் போட்டு அதுக்கு எல்லா விதம் பண்ணி பண்ணக்கூடிய அந்த மனிதனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த அறிவாளித்தனத்தோடு ஒரு அழகிய வேலைப்பாட்டோடு சிறந்த கட்டுக்காப்போடு ஒரு வீட்டை ஒன்று கட்டக்கூடிய இன்ஜினியர் யாருன்னா மனுஷனுக்கு அடுத்தாக்கல சிலந்தி வலை.
சிலந்தி தான். அது எட்டு வயசு, அதாவது எட்டு நாள் அது பிறந்து சிலந்தி பிறந்து எட்டு நாள்ல அது வந்து தன் வாயுடைய உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும், அதனுடைய நூல் வர ஆரம்பிச்சிடும். உமிழ்நீர் தான் அதனுடைய நூல், அந்த உமிழ்நீர் உமிழ உமிழ அது நூலாக மாறிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு அது கூடு கட்டும். அது எத்தனாவது நாள் அந்த உமிழ்நீர் வர ஆரம்பிக்கும்னா எட்டாவது நாளே அது உமிழ்நீர் வர ஆரம்பிச்சிடும். எட்டாவது நாள்ல இருந்து அது மௌத்தா போற வரைக்கும், அந்த செலுத்தி வேலை மௌத்தா போற வரைக்கும் அதனுடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரந்த சுரக்க சுரக்க அது நூலாக கட்டும். எப்படி கட்டும் தெரியுமா? இடத்தை தோது பார்க்கும், இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது, மேல அகலம் எவ்வளவு, கீழ ஆழம் எவ்வளவு, எல்லாத்தையும் பார்த்து கொள்ளும். பார்த்து விட்டு எட்டு பில்லர் போடுமா, எல்லா சிலந்தியும் போடக்கூடிய ஆறு இது விஷயத்தை சொல்லலாம். எட்டு பில்லர் போடுமா, நம்ம வீட்டுக்கு பில்லர் போடுறோமா இல்லையா, அப்படி இப்படின்னு பில்லர் போடணும்ல, அதே மாதிரி எட்டு பில்லர் போடும். பில்லரை அமைத்ததற்கு பின் சுற்றி சுற்றி தன் வேலைப்பாடுகளால் டிசைனை கொண்டு அழகாக அது என்ன செய்யும், சிலந்தி பூச்சி அழகான வடிவமைப்பு கூட கட்டும். அதே நூல்ல கூட கட்டிட்டு அந்த எட்டு பில்லருக்கும் மெயினாக ஒரு நூலை அந்த நடுவில் வச்சிருக்குமா, அது தன்னுடைய கையை கையில வச்சிருக்கும், மெயினாக வச்சிருக்குமா. ஏதாவது ஒரு புழுவோ பூச்சியோ ஒரு ஒரு கொசுவோ ஏதாவது வந்து அந்த சிலந்தி வலையில போய் உட்கார்ற நேரத்துல அந்த மெயின் நூல் இருக்கா இல்லையா, அந்த எட்டுக்கும் சேர்ந்த ஒரு நூல் மெயின் சுவிட்ச் இருக்கும், அதை பிடிச்சி ஒரு இது இழுக்குமா சிலந்தி, அதை கூட அந்த ஈ மாட்டிக்கணும், அந்த ஈயால பறக்க முடியாது. இது நடமாடும், ஆனா அதுல உள்ள பூச்சி நடமாட முடியாது. அப்படியான ஒரு நேர்த்தியான முறையில தான் நடமாடுவதற்கும் என்னதான் இழுத்து சிக்க வச்சுக்கிட்டாலும் தன்னால் நடமாட முடியும், ஆனால் மற்ற சிக்கக்கூடிய பூச்சிகள் நடமாட முடியாது. அப்படியான ஒரு நேர்த்தியான வேலைப்பாட்டோடு அந்த வீட்டை அது கட்டிக்கொள்ளும். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா சிலந்தி பூச்சியுடைய அந்த ஆச்சரியம் எந்த அளவுக்கு, நான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அல்லது ஒரு சூராவுக்கே பேர் வச்சிருக்காங்கன்னா அதனுடைய அற்புதங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது பேர் அற்புதங்களாக இருக்கும். சொல்லி காட்டப்படுது ஒரு சிலந்தி, ஒரே ஒரு சிலந்தி, ஒரு சிலந்தி தன்னோட நான் சொன்ன மாதிரி எட்டு நாள்ல இருந்து உமிழ்ந்தி சுரக்க ஆரம்பிச்சாரு, வலை பின்ன ஆரம்பிச்சாரு இல்லையா, அந்த எட்டாவது நாள்ல இருந்து அவர் மௌத்தா போற வரைக்கும் ஒரே ஒரு சிலந்தி பூச்சி கட்டக்கூடிய அந்த கூட்டு நூலாம்பரம் இருக்க நூல் வெளியே போய் நூல் இருக்க இந்த நூலை நம்ம நூல் பிடிச்சிட்டு அப்படியே போனோம்னா உலகத்தை ஒரு தடவை சுத்தி வந்துடலாம், உலகத்தை ஒரு தடவை சுத்தி வந்துடலாம். சுமார் அதாவது உங்களுக்கு உதாரணம் தெளிவா சொல்றான்னா உலகத்துடைய பரப்பரவை பூமத்திய ரேகையிலேருந்து ஒரு மனுஷன் அப்படியே சுத்தி திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு சேர்ந்து சுத்தி திரும்ப இந்த இடத்துக்கு வந்தானுங்க, பூமியை ஃபுல்லா சுத்தி அந்த சோண்டிங் 12,756 கிலோமீட்டர் பூமியுடைய சுற்றாது, 12,756 கிலோமீட்டர் 756 மைல். இந்த நூலாம்பட ஒரே ஒரு சிலந்தியினுடைய நூல் அப்படியே அது போட்டுட்டே வந்துச்சுன்னா திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடும், அந்த அளவுக்கு அதுக்கு நூல் இருக்குமா. அப்படி சுத்தி வந்துச்சா 12,756 கிலோமீட்டர் சுத்தி வந்துச்சுல்ல, சுத்தி வந்ததுடைய நூலைய எடையை பார்த்தா வெறும் 300 கிராம் கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு, அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு, 300 கிராம் கூட வராதான். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இத்தகதற்கு பைத்தா, அது வீடு கட்டுறத கொஞ்சம் சிந்தனை பண்ணிப்பாரு, எவ்வளவு அழகிய வேலைப்பாடோடு அது கட்டுதுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்பலா ஏலமோ நீ அதை யோசனை பண்ணி பார்த்தியா, நீ சிந்திச்சு பார்த்தியா, கொஞ்சம் அதை நோண்டி பார்த்தியா, அல்ல நம்ம கேட்கறான் கொஞ்சம் எடுத்து பாரு சிந்திச்சு பாருங்க கேட்கறான். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன விட்டுட்டு வேற எவனாவது மீது நம்பிக்கை வச்சேனா, காசு அதாவது தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைக்கல, அது வந்து சிலந்தி பலகீனமான சிலந்தி பூச்சிக்கு உதாரணம், பலகீனமான சிலந்தி கூட்டுக்கு உதாரணம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதே நேரம் நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சுன்னு வச்சியன், உன் நம்பிக்கை ஏன் மேல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா, எந்த இது பலகீனம் நான் சொன்னனோ அந்த பலகீனத்தை வச்சே நான் பலமுள்ளதாகவும் மாற்ற சக்தி எனக்கு இருக்கு, நான் பலமாகவும் மாற்றிடுவேன், அதே பலகீனத்தை பலமாக மாற்றுவேன், அது என்னுடைய சக்தி என்று சொல்லிட்டு இது போன்ற ஒரு உதாரணத்தை அல்லாஹு தஆலா வேறொரு குர்ஆனுடைய ஆயத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு வைக்கிறான். என்ன தெரியுமா, பலகீனமானதான பூச்சி, பலகீனமான வீடு தான் இந்த சிலந்தி வீடு, ஆனா இந்த பலகீனமான சிலந்தி வீடை வச்சுதான் அல்லாஹு தஆலா பலம் பொருந்திய மிகவும் சக்தி வாய்ந்த பேராற்றல் கொண்ட மிக சிறந்த ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய உலகத்தின் படைப்புகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த படைப்பான அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியை இந்த சிலந்தி வலை மூலமா தான் பாதுகாத்தான் குர்ஆன். அது காரணம் என்ன சொல்றான், அவர் ஏன் மேல நம்பிக்கை வச்சாரு, ஹிஜ்ரத் செய்யறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு மதீனாவுக்கு போறாங்க, போகிற வழியில் அந்த மக்காவிலிருந்து சுமார் 3 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய சவுர் குகை அதுல போய் தஞ்சம் அடைகிறாங்க. 3 நாட்கள் அந்த சவுர் குகையில தங்கிறாங்க, பின்னாடி வரக்கூடிய எதிரிகள் காசிர்கள் தொடர்ந்து வர்றாங்க, பின்னாடி தொடர்ந்துகிட்டே வர்றாங்க. வந்தவங்க யோசனை பண்றாங்க எங்க போயிருப்பாரு, யோசனை பண்றாங்க, சவுறு குகை அவர்களுடைய காசுகளுடைய கண்ணில் படுது, படக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவேளை இந்த சவுறு குகையில் அவர் ஒளிந்திருப்பாரோ, முகமதும் அவருடைய தோழரும் ஒளிந்திருப்பார்களோ, வாங்க தேடி பார்க்கலாம் சொல்லி அந்த கூட்டம் சவுறு குகையை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குது.
சௌர் குகை கொஞ்சம் உயரமானது, கீழே தாழ்வான பாதை. அப்ப அந்த உமையா என்று சொல்லப்படக்கூடியவன் ஒரு ஆள் ஏறாரு மேல, நாம இப்ப மேல போய் அந்த சௌர் குகையை உள்ள யாராவது இருக்காங்க பாத்துக்கலாம்னு சொல்லி மேல ஏறாரு. ஏறுகிற அந்த பொழுதில் கீழே இருந்த உமையா என்று சொல்லப்படக்கூடியவன் போய் அங்க அவர் வாசல் பக்கத்துல போயிட்டாரு, கோயிலுடைய வாசல் பக்கத்துல போயிட்டாரு. உள்ள இருந்த அபுபக்கர் ரழியல்லாஹு இந்த செயல்பாடுகளை பார்த்து விட்டு, காபிர்கள் வந்துட்டாங்க, உருவிய வாளோடு இருக்கிற வருகிறார்கள், பார்த்தா கீழே ஒண்ணும் இல்ல, அந்த புகையினுடைய கீழே குறிஞ்சி அவர் அந்த பையன் அவன் பார்த்தான்னா நம்ம தலை தெரிஞ்சிடும், நம்ம தலையை துண்டாக்கிடுவாங்க, நாம் நிராயுத வாணியாக இருக்கிறோம், எதிரிகள் பலம் வாய்ந்தவர்கள், ஆயுதத்தோடும் இருக்கிறார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார சொல்லுல்லா, யார சொல்லுல்லா, நாம ரெண்டு பேரு தானே இருக்கிறோம், எதிரிகள் பன்மடங்கு இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்லுல்லா, நாம ரெண்டு பேரு தானே இருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பதிய வைக்கிறான், லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, தோழரே வருத்தப்படாதீங்க, நாம் ரெண்டு பேர் அல்ல, நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான். நாம் ரெண்டு பேர் அல்ல, மூன்றாவதாக நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. என்ன செஞ்சா தெரியுமா, அங்க செவந்தி பூச்சியே பலகீனமான வீடு கட்டுதுன்னு சொல்றான், அந்த பலகீனமான வீட்டை அல்லாஹ் தஆலா சௌர் குகையை சுத்தி ஒரு செவந்தி கடகடகடகன் வீடு கட்டு, கடகடகன் வீடு கட்டு, ஏறக்குறைய நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் ஆகும் சில செவந்தி பூச்சி, சில பூச்சிகள் 15 நாட்கள் ஆகும் ஒரு வீடை கட்டுறதுக்கு. அல்லாஹ் தஆலா 15 நிமிஷம் கூட இல்லை, 15 செகண்ட்ல ஒரு சிலந்தி பூச்சி வீடு கட்டி குகையை சுத்தி வீடு கட்டி. இந்த உமையா அனுப்பின ஆளு குகைக்கு பக்கத்துல போயிட்டான், உமையா கீழே இருந்து பார்த்துட்டு சொன்னான், ஏ இங்க வாப்பா அங்க உள்ளெல்லாம் போய போவாத, ஏன் தெரியுமா அந்த குகை வாசல்ல பாரு சிலந்தி கூடு கட்டிருக்கு, அது கூடு கட்டிருக்கிறத பார்த்தா முகமது மக்கா விட்டு புறப்பட்டு ஒரு நாள் கூட ஆகல, ஆனா சிலந்தி கூடு கட்டிருக்கு பார்த்தா 4-5 நாள் இருக்கும்போது தெரியுது, அவர் உள்ள போயிருந்தா சிலந்தி கூட கிழிச்சிட்டு தான் அவர் உள்ள போயிருக்கணும், சிலந்தி கூடு இருக்குது அதெல்லாம் உள்ள போகாதுன்னா அவர் உள்ள யாருமே இருக்க மாட்டாங்கன்னு இறங்கி வைப்பான்ட்டான், இறங்கி போயிட்டாங்க, அப்படியே திரும்ப போயிட்டான். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியை, பலகீனமான எந்த வீடு பலகீனம் சொன்னானோ அதே பலகீனமான வீட்டை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு பழம்பொருந்திய மாபெரும் சக்கரவர்த்தி அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, நீ என் மேல நம்பிக்கை வைக்காத வரைக்கும் உனக்கு எல்லாமே பலகீனம், நீ பலன் நடந்துக்கிற அத்தனையும் பலகீனம் தான், நீ ஒவ்வொருத்தரும் போய் நிக்கிற யார்ட்டே நமக்கு உதவி கருத்துறாரு, அப்படி செஞ்சாதா இப்படி செஞ்சாதா, இந்த ஆள் தப்பா நமக்கு சரியா போயிருமே, இந்த ஆள் நமக்கு உதவி செய்வாரு என்று ஒவ்வொருத்தையும் போற, ஏமன நம்பிக்கை வந்துட்டு போற. நீ எவ்வளவு பெரிய பலம், அவர் அரசியல பலம் வாங்கியவர், அவர் பணத்தால பலம் வாங்கி எவ்வளவோ நினைக்கிற, அந்த பலம் எல்லாம் உனக்கு பலகீனம் தான். நீ என்னட்ட நம்பிக்கை வைக்க, நீ என்னட்ட நம்பிக்கை வச்சுட்டு நீ எந்த பலகீனமா இருந்தாலும் அதை நான் பலமாக மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்தாலா சிலந்தி பூச்சியினுடைய இந்த இரண்டு வரலாறுகளையும் நமக்கு சொல்லி நமக்கு ஒரு அழகிய படிப்பினை அல்லாஹ் தஆலா ஊட்டி காட்டுகிறான். ஆக சிலந்தி பூச்சியினுடைய வரை பற்றியும் சிலந்தி பூச்சியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். இன்னொரு விதத்துல சல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்னல் அன்கபூத்த ஷைத்தானும் ஃபக்ருஹு, உங்க வீட்டில் சிலந்தி பூச்சி இருந்துச்சுன்னா அதை உடனே அடிச்சிருங்க. சிலந்தி பூச்சியும் சிலந்தி வலையும் உங்கள் வீடுகளில் மூளைக்கு மூளை கூடி கட்டிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தும், அது முசீபத்தை ஏற்படுத்தும், பறக்கத்தை கொடுக்காது. சிலந்தி பூச்சி வீட்டில் இருந்துச்சுன்னா அது பறக்கத்து வராது, அதாவது நம்ம பெரியார் முன்னோர்கள் நம்ம உடனே அடிப்பாங்க, ஏன்னா அது பறக்கத்தில் பறக்கத்தில் வறுமையை ஏற்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ் சொன்னது, அது சைத்தானுக்கு சமமானது. ஏன்னா அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுற ஒரு பொருள் இருக்கு, அது கடவுளுக்கு சிலைக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க, அப்போ அது சைத்தானுக்கு சமமானது. எனவே உங்கள் வீடுகளில் சிலந்தி பூச்சி கூடி கட்டியிருந்தால் அந்த சிலந்தி பூச்சியை கூட்டை அழிச்சிருங்க, சிலந்தி பூச்சியும் அதை கொண்டு விடுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார். இதுவெல்லாம் சிலந்தி பூச்சி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். எனவே நாம் அல்லாஹ் கூற வருகிற அந்த குர்ஆனில் கூறியிருக்கக்கூடிய சூரத்துல் அன்கபூத் என்று குர்ஆனிலே சிலந்தி பூச்சி என்று சூரா என்றே பெயரிட்டு அதற்கு கீழ் சில விஷயங்களை சொல்ல வருகிறார். அவைகளை நாம் எடுத்து சிந்திக்கிற போது நமக்கு பல்வேறு விதமான அற்புதமான தகவல்கள் கிடைக்கின்றன. எனவே குர்ஆனை நாம் ஓதுவது மட்டுமல்லாமல் அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் புரிந்து நடந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் நமக்கு குர்ஆனை எடுத்து சிந்திக்கிற வல்லமையும் நமக்கு தந்தர புரிவானார். ரஹ்மான்.